back to our YouTube channel First Little Step. In the video mulliyama unga ellathiyum sandhippadhula romba sandoshapadrom. Ippa dhaan neenga nammaloada channel first time paakringa appadina ennude peru Nivetha Prabhudas. Neenga innum nammaloada channel ku subscribe pannala appadina oru nimisham eduthu nammaloada channel ku subscribe pannikonga. Marakama pakkathula irukkira bell icon um click pannikonga. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல நம்ம ஒவ்வொருத்தரும் மேஜரா விண்டர் சீசன்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுவும் ட்ரை ஸ்கின். நம்ம ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணக்கூடிய மேஜரான ஒரு 7 டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ உங்க டைமை ரொம்ப எடுத்துக்காம வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய வீடியோல ஒரு 7 இம்பார்ட்டன்ட்டான டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம். ஏனா விண்டர் சீசன் வந்துட்டாலே நாம எல்லாரும் பார்த்து பைந்து ஓடுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படினா இந்த ட்ரை ஸ்கின் தாங்க. அதுவும் நாம லைட்டா வந்து ஸ்க்ராட்ச் பண்ணாலே அந்த ஒயிட் கலர் ஃப்ளேக்கினஸ் இது எல்லாத்தையும் பார்த்து தான் நாம பைந்து ஓடுவோம். சோ இனிமேல் இந்த ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா நாம வந்து பைந்து ஓட வேண்டிய அவசியமே இல்ல. குளிர்காலம் வந்துட்டாலே நாம ஒவ்வொருத்தரும் விரும்பி பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படினா ஹாட் வாட்டர்ல போய் குளிக்கிறது தாங்க. நல்ல சூட சூட போய் குளிச்சிட்டு வரது தான். அந்த சூடு தண்ணியில நாம குளிக்கிறதுக்கு பதிலா ஒரு மிதமான சூடுல இருக்கக்கூடிய ஒரு தண்ணியில வந்து நாம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய நேச்சுரலான ஆயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஸ்கின்லயே வந்து ரீடைன் ஆகி ஸ்கின் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து ட்ரை ஆகாது. ரொம்ப சுட சுட தண்ணியில நாம குளிக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய நேச்சுரலா ஜென்ரேட் ஆயிருக்கக்கூடிய எல்லா ஆயில்ஸும் கம்ப்ளீட்டா ஸ்கின்ல இருந்து வைப் அவுட் ஆகி ஈஸியா நம்மளுடைய ஸ்கின் வந்து ட்ரை ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டர் பாத்தை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலா ஒரு மிதமான சூடு வார்ம் வாட்டர்ல நம்ம ஒரு பாத் எடுத்துக்கலாம். பாயிண்ட் நம்பர் 2, ரொம்ப நேரம் குளிக்கிற டைம் வந்து பாத் டைமிங்கை வந்து நாம கம்மி பண்ணணுங்க. நார்மலா ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஷவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு 30 மினிட்ஸை வந்து 15 to 20 மினிட்ஸ் கம்மியாக்குறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த பனிக்காலத்தில் நம்ம ரொம்ப நேரம் குளிக்கிறப்போ திரும்பவும் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய இந்த நேச்சுரலான ஆயில் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துரும். ஸோ கண்டிப்பாக இந்த விண்டர் சீசனில் நாம் குளிக்கிற டைமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் இன்ன டே ட்வைஸ் குளிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு 1 டைம் மாற்றிக்கலாம் இந்த விண்டர் சீசன் முடிகிற வரைக்கும். பாயிண்ட் நம்பர் 3, ஜென்டிலான சோப்பை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பாத்திங் சோப் ப்ரிஃபர் பண்ணுறப்போ அதோட இன்க்ரீடியன்ஸை படித்து பாருங்கள். அதில் நிறைய டியோட்ரன்ஸ் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் ஆயிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் அதை விண்டர் சீசன் முடிகிற வரைக்கும் அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மைல்டாக ஜென்டிலாக இருக்கக்கூடிய சோப்ஸை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 4, இதை யூஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. வாஷ் கிளாத் இல்லாட்டி லூஃபாவை யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த லூஃபாவை போட்டு நம்மளுடைய ஸ்கின்ல கம்ப்ளீட்டாக ரப் பண்ணுறப்போ நம்மளுடைய ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு அதுவும் ஆல்ரெடி நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரையாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்ல வந்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து டேமேஜை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த விண்டர் சீசன் முடிகிற வரைக்கும் லூஃபாக நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு விண்டர் சீசன் முடிகிற வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். பாயிண்ட் நம்பர் 5, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனதுங்க. பாத்திங் பாரை நம்மளுடைய டிரெக்டாக ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக சோப்பை கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஹேண்டில் முதல்ல எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஹேண்ட்ஸ் மூலியமாக நம்மளுடைய பாடிக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இன் அ வீக் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹெட் டு டோ நீங்கள் சோப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லியும் ஷவர் எடுக்கிறப்போ ப்ளீஸ் கண்டிப்பாக நீங்கள் டிரெக்டாக சோப்பை அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக சோப்பை ஹேண்ட்ஸில் எடுத்துட்டு உங்கள் கை மூலியமாக நம்மளுடைய பாடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நம்பர் 6, யூசேஜ் ஆஃப் மாய்ஸ்சரைசர். ஆமாங்க, விண்டர் சீசனில் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடி லோஷன் இல்லாட்டி இந்த மாய்ஸ்சரைசர் தான். கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பாடி லோஷன்ஸ் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் கிட்ட சில அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர்ஸை வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வாசலின் யூஸ் பண்ணிக்கலாம், பேரஷூட்டோட பாடி லோஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லிப் கேருக்குன்னு பார்த்தீங்க யூஸ் பண்ணக்கூடியது ஹிமாலயாஸோட லிப் பாம் தான். இது 35 ரூபீஸ். இது இல்லாட்டி நீங்கள் பயோலைன் யூஸ் பண்ணிக்கலாம், நிவ்யாவோடது யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லிப் கேர்ஸ் இருக்குது. உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே எது இருக்கோ நீங்கள் அதை பிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய
ஃபேஸ் மாய்ஸ்சரைசர்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்ட்ஸோடு நீங்கள் எடுத்துக்கலாம். இது 120 ருபீஸ் தான். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வின்டர் சீசனில். நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மாய்ஸ்சரைசர்ஸ் ப்ளஸ் பாடி லோஷன் வந்து கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 7, நிறைய தண்ணி குடிக்கிறதுங்க. வின்டர் சீசனில் நமக்கு ஸ்வெட் ஆகாது, அதிகமாக நமக்கு தண்ணி தாகமும் எடுக்காது. அதனால தண்ணி குடிக்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அது மாதிரி பண்ணாமல் இன் அ டே அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிற வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி தண்ணி குடிச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. வின்டர் சீசனில் நம்மளுடைய ஸ்கின் சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த 7 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வின்டர் சீசனில் ட்ரை ஸ்கின்க்கு நாம் ஒரு பிக் நோ சொல்லிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கூடியும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நம்மளுடைய வீடியோவை பார்க்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லா அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பத்திரமா இருங்க, சந்தோஷமா இருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பை காய்ஸ்.